தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 36 முதல் 38 முடிய. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு போகும். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2 வாரத்திற்குள் நுழைந்திருக்கிறார். இறைமகன் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தவக்காலத்தில் சிறப்பாக ஆசீர்வதிக்க வழிநடத்த ஜெபிக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு 4 முத்தான வாழ்க்கை நெறிமுறைகளை கற்பிக்கிறார். இரக்கம் உள்ளவராய் இருங்கள், தீர்ப்பிடாதீர்கள், மன்னியுங்கள், கொடுங்கள். இந்த 4 வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி வாழ்கின்ற பொழுது இறைமகன் இயேசுவுக்கு உகந்த சீடர்களாக வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பின்பற்றுவது? அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். இந்த 4 வாழ்க்கை நெறிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுவது அன்பு. நீங்கள் அன்பை மையப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது இந்த 4 வாழ்க்கை நெறிமுறைகளும் உங்களுக்கு சுலபமாக கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார். யோவான செய்தியிலே வாசிக்கிறோமே, யோவான செய்தி 14 அதிகாரம் 15 இறைவசனத்தை வாசிக்கிறோம். என் மீது அன்பு கொள்பவர் எனது கட்டளைகளை கடைபிடிப்பார். ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த 4 வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவரிடம் நாம் கொள்ளும் அன்பின் வழியாக தான் சாத்தியம் என்பதை இறைவன் மிக தெளிவாக சொல்ல வரார். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இறைவன் மீது நாம் அன்பு கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையென்றால் அதை இந்த 4 வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் பின்பற்றுவதன் வழியாக தான் நாம் வெளிக்காட்ட முடியும். இந்த 4 வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, இரக்கம் உள்ளவராயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இரக்கம் உள்ளவராயிருங்கள். நாம் இரக்கம் உள்ளவர்களாய் எப்படி இருக்க முடியும்? அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கிறார். தந்தை கடவுள் இரக்கத்தின் நிறைவாக இருப்பதால் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள்.
தந்தை கடவுள் இரக்கத்தின் நிறைவாக இருக்கிறார், அன்பின் நிறைவாக இருக்கிறார், மன்னிப்பின் நிறைவாக இருக்கிறார். அவரது சாயலாக படைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் அவரை போலவே இரக்கம் உள்ளவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் கருமையான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது வாழ்க்கை நெறிமுறை தீர்ப்பிடாதீர்கள். இப்படி அன்னித்தரசால் மிக அழகாக சொல்லுவார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை தீர்ப்பிட்டு கொண்டிருந்தால் அவர்களை அன்பு செய்வதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்காது. எனவே தீர்ப்பு இடுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்களை அவர்களின் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய முயற்சி செய்யுங்கள் என்பார். ஆமே சுக்கிரசிலனுக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை நாம் அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களை அவர்களின் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அவர்களை தீர்ப்பிடுவதை நாம் நிறுத்திவிடுவார். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதைப் போல மற்றவர்களை தீர்ப்பிடாமல் அவர்களை அன்பு செய்ய முயற்சிப்பார். மூன்றாவது வாழ்க்கை நெறிமுறையாக ஆண்டவர் நமக்கு சொல்லுவது மன்னியுங்கள். மன்னிப்பின் நிறைவாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய உயிர் பிரிய போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களை முழுமையாக மன்னித்த ஆண்டவர் நம்மை பார்த்து கூறக்கூடிய வார்த்தைகள் மன்னியுங்கள். நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களை முழுமையாக மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இறுதியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை கொடுங்கள். இயேசுவின் கருமையான சகோதர சகோதரிகளே, கொடுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னவுடன் நமது உள்ளத்திற்குள் உடனே வரக்கூடிய ஒரு சிந்தனை மற்றவர்களுக்கு தேவையான பண உதவியை கொடுப்பது. கொடுப்பது என்றால் பணம் மட்டும் கொடுப்பது ஆகாது. அன்புக்குரியவர்களே, கொடுங்கள் என்று ஆண்டவர் நம்மிடமிருந்து நம்மிடம் சொல்வதைப் போல நாம் எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். நம்மிடம் இருப்பதை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சில நேரங்களில் அன்பு தேவையாக இருக்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். மற்றவர்களுக்கு சில நேரங்களிலே நம்முடைய பரிவும் இரக்கமும் தேவையாக இருக்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய பரிவையும் இரக்கத்தையும் நிறைவாக மற்றவர்களும் பகிர்ந்து கொடுப்போம். மற்றவர்களுக்கு நமது ஆறுதலான வார்த்தைகள் தேவையாக இருக்கலாம். அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நாம் கொடுப்போம். இப்படி நம்மிடம் இருப்பதை மற்றவர்களது தேவைகள் அறிந்து நாம் நிறைவாக முழுமையாக மன மகிழ்ச்சியோடு கொடுக்கின்ற பொழுது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு தேவையானதையும் கொடுப்பார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். எனவே நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக நம் ஆண்டவர் சொன்ன இந்த நான்கு வாழ்க்கை நெறிமுறைகளையும் அன்பை மையப்படுத்தி நாம் வாழ முயற்சி செய்ய இந்த நேரத்தில் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் காத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். இன்றைய நாளிலே உமது வார்த்தைகளாக வாழ்க்கை நெறிமுறைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நிறைவுள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாக, தீர்ப்பிடாதவர்களாக, கொடுக்கக்கூடிய மனநிலை உடையவர்களாக நாங்கள் என்றும் வாழ எங்களுக்கு உமது வழி நடத்துதலையும் வழிகாட்டுதலையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆமென். தந்தை மகன் தூயாவின் பெயராலே.